நீலகிரி மாவட்டத்தின் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக நேரு பூங்காவில் நடந்த காய்கறி கண்காட்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. நீலகிரி தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழாவை முன்னிட்டு ஊட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் மலர் கண்காட்சி நடத்தப்படும். அந்த வகையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 6வது காய்கறி கண்காட்சி சனிக்கிழமை அன்று துவங்கியது. இக்கண்காட்சியில் பார்வையாளர்களை கவரும் விதமாக 2000 கிலோ வெள்ளை முள்ளங்கியால் உருவாக்கப்பட்ட அன்னப்பறவை காட்சிக்கு வைக்கப்பட்டது. பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட், கோஸ் போன்ற பல்வேறு காய்கறிகளால் உருவாக்கப்பட்ட சிங்கம், புலி, மான், அன்னப்பறவை, கொக்கு, சிவலிங்கம், நடராஜர், நந்தி சிலை, டைனோசர் ஆகியனவும் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. இக்கண்காட்சியில் திருப்பூர், அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் தோட்டக்கலைத்துறை சார்பில் காய்கறி உற்பத்தியாளர்கள் விளக்க அரங்குகள் அமைத்திருந்தனர். காய்கறி கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த விளக்க அரங்குகளை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து சென்றனர். இக்கண்காட்சி ஞாயிறன்று நிறைவடைந்தது.